ಅದು ಅಂತ ಬಾಕು. ಸಬರ್ನಾಮೆ ಸಬರ್ನಾಮೆ நூத்தம்பது வாழைப்பழம், அறுபது முறுக்கு, ஒரு முழு பலாப்பழம், ஒரு டசன் கலரு, ஒரு டசன் சோடா, அத்தனையும் பத்தே நிமிஷத்துல சாப்பிட்டு அபார சாதனையை ஏற்படுத்துவான் நம்ம சாப்பாட்டுறாமன். நீ சொன்னபடி இவ்வளவையும் பத்தே நிமிஷத்துல சாப்பிட முடியாது. இருபது ரூபா பந்தயம். பத்தே நிமிஷத்துல சாப்பிடுவான் சவால். இருபத்தி அஞ்சு ரூபா பந்தயம். நீ சொன்ன பந்தயத்துக்கு சம்மதம். அப்படிவா வலிக்கு. ஏ சாப்பாட்டாமா, எப்படியாவது போட்டியில ஜெயிச்சிடணும். அடி கொப்பந்தம் நானே. போட்டின்னு வந்துருச்சுன்னா விடுவனா? போய் சதுர தேங்காவை பொறுக்கி கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறேன். அதை நீ நல்லா அரைச்சு சட்னி செஞ்சு இட்லி சுட்டு வியாபாரம் பண்ற ஆயா. நீ சும்மாவா ஆக்கி கொட்ட ஆயா? ஐயோ, என்னைக்குதான் உனக்கு புத்தி வர போகுதோ? புத்தி தானே பொறு. நாளைக்கு என் சனைதுருவளை கேட்டு சொல்றேன். எந்த பாவி மகளோ, என் கண்ணுல படும்படியா உன்ன ஆனாதையா கோயில்ல பேத்து போட்டு போயிட்டா? பாவமாச்சே, நமக்கு தான் யாருமே இல்லையே. எடுத்து வளர்த்த நமக்கு நாளை கொல்லி போடுறதுக்கு உதவுமே நினைச்சேன். நீ இப்படி பொறுப்பு இல்லாம சோம்பேறியா இருக்கிறியே ஆயா. என்ன நீ சும்மா என்னை திட்டினே இருக்கிற? அப்புறம் உங்ககிட்ட சொல்லாம வீட்டை விட்டே ஓடிடுவேன். சாக்கிறதே. அப்படி சொல்லாதப்பா, நீ எனக்கு கொல்லி போடலன்னா வேற யாரப்பா போடுவாங்க? என் ராஜா இல்ல, இனிமே நான் உன்னை திட்டவே மாட்டேன். திட்ட மாட்டில்ல, அப்ப ஓட மாட்டேன். ஐயோ என்னப்பா, வயித்த பசிச்சு இட்லி கொடு. இப்பல இப்பதானடா வெளியில சாப்பிட்டு வந்த? யார் சொன்னா நான் சாப்பிட்டேன்னு? யார் பார்த்தது நான் சாப்பிட்டதே? சத்தியமா நான் சாப்பிடவே இல்ல. என்னயா முறைக்க? யாயா கதவை சாத்துற? யாயா கரண்டி எடுக்கிற? யாயா அடுப்புல கரண்டிய போடுற? வேண்டாயா, வெளியில போய் இருப்ப சாப்பிட மாட்டாயா? மன்னிச்சிடாயா. போய் சொன்ன வாய்க்கு சூடு போடுறாயில். வாயில சூடு பண்றாதாயா? அப்புறம் என்ன இட்லி சாப்பிட முடியாது? நீங்க வேண்டாம், பட்டி கிடந்தே. செத்து போயிட்டு அப்புறம் உனக்கு கொல்லி வச்ச ஆளே கிடையாது. தாக்கறத இப்படி சொல்லியேதான் என்னை ஏமாத்திடுற. இட்லி குடு. சரி சரி, தட்டு எடுத்துக்கிட்டு வா. ஆயா அண்ணா, ஆயா வை வை.
என்ன பத்துதான் வைக்கிற இன்னொரு நோய்? ஓடண்டா கண்ணே, வய நிறைய சாப்பிடு. போடு சட்னி, சட்னி, சட்னி. இந்த புளியில ஊத்த, பரவல ஊத்த. ஐயோ ஐயோ ஐயோ, இட்லி இருந்தியோ? ஆயா, ஒரே ஒரு இட்லி கொடு, நிறைய சட்னி ஊத்து. சாப்பாடுமா வந்ததுல இவ்வளவு தின்றியாடா? இங்க இவ்வளவு தின்றியாடா? உன் கண்ண கொல்லி வைக்க, உள்ள திங்கறத பார்த்து கண்ண வைக்கிறேன். இட்லி கிடையாது, ஒண்ணு கிடையாது. பாவி பையன் எங்க இருந்து வந்தானோ? கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மூணு துப்பு துப்புடா கண்ணு. என்னயா செய்யற? சிஷ்டி கழிக்கணும்டா கண்ணு. களி களி, நல்லா களி. வாடா, என் தங்கச்சி காலையில முதல் ட்ரெயின்ல வருது. கரெக்டா 10 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போய் அவளை கூட்டிட்டு வரணும்னு நேத்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல? ஆமாங்க. பின்ன ஏண்டா இவளை லேட்டு? என் கடைசி பிள்ளைக்கு ஜன்னி கண்டு ராத்திரி பூரா ரொம்ப பயமா போயிடுச்சுங்க. டாக்டர் கிட்ட காட்டிட்டு வர்றதுக்குள்ள கொஞ்சம் நேரமாயிடுச்சுங்க. ஓஹோ, உன் குழந்தைக்கு உடம்பு குணமாகற வரைக்கும் என் தங்கச்சி ஸ்டேஷன்லயே காத்துட்டு இருக்கணும் சொல்றியா? நான் அப்படி சொல்லலைங்க. வேற எப்படா சொன்னேன்? பூங்குடி மைனர் ராஜரத்னத்துடைய தங்கச்சி வர்றதுக்கு கார் இல்லாம ஸ்டேஷன்ல காத்துட்டு இருக்கிற 4 பேரை பார்த்தா என் கௌரவம் என்ன ஆகிறது? என்ன மன்னிச்சிருங்க ஐயா, எனக்கு தண்டிச்சுதான் பழக்கம். ஓடு, இன்னும் 5 நிமிஷத்துல என் தங்கச்சி இங்க இருக்க. நீ ஜெயிச்சா நீ எடுத்துக்க. கரும்ப இப்படி வெட்டினியா? இப்படி வெட்டியா? என்னமோ விஷயம் சொல்றேன்னு சொன்னிய, என்ன விஷயம்? அதுவா, நேத்து நான் காக்கா வலிப்பு வந்து தண்ணி உள்ள விழுந்துட்டேன். அப்பா, நம்ம மைனரோட தங்கச்சி இல்ல, மைனரோட தங்கச்சி தேவிஜி அம்மா, அவங்க வந்து என் கையில அவங்க சாவியை கொடுத்து என் உசுர காப்பாத்துறாங்க. காப்பாத்துறதாவது எங்களுக்கே காது குத்துறியா? சதுர விட்டேன், நான் சொல்றது உண்மைடா. வேணா பாருங்க, அந்த அம்மா தலையில வச்சிருந்த பூ எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன். மூக்குறிஞ்சி, நீ வேணா பாரு, நான் ஒரு நாளைக்கு உங்க எல்லாருக்கும் முன்னால அந்த அம்மா கூட எப்படி பேசுறேன்னு பாரு.